மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். ஸ்ரீ சுள்ளி வேளாயுதி எரிசிட்டிஸ் பேசுகிறேன். நம்ம மருத்துவம் எப்படி பண்ணுறதுன்னு இப்போ இந்த வீடியோவில் பேசிகிட்ருக்கோம். இப்போ அடுத்து நான் கேட்டிங்கன்னா, போன வீடியோ அம்மன் பச்சரிசி பற்றி பேசணும். அம்மன் பச்சரிசி வந்து கேட்டிங்கன்னா ரெண்டு வகை உண்டு, பச்சையாக இருக்கும் சிகப்பாக இருக்கும். இந்த உடம்புல பார்த்திங்கன்னா நம்ம உடம்புல வந்து ஒரு வறட்சி உருவாகும். வறட்சின்னு கேட்டிங்கன்னா சில பேர் தண்ணி தவிச்சிக்கிட்டே இருக்கும், உடம்புல வந்து ஒரு வறட்சி உருவாகிட்டே இருக்கும். அது என்ன காரணம் அந்த வறட்சி வரும்னு கேட்டிங்கன்னா, நம்ம உடம்புல உள்ள வந்து உடம்புல உள்ள உஷ்ணங்கள் கூடும் போது நம்ம உடம்புல வந்து ஒரு வறட்சித்தன்மை உருவாகும். அந்த வறட்சித்தன்மை போக்குறதுக்கு நம்ம குருமார்கள் மகான்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, அதாவது இந்த அம்மன் பச்சரி சிகப்பு இலையை பிடுங்கி அதை என்ன செய்ய கேட்டிங்கன்னா, இந்த நெய், அதாவது அந்த அம்மன் பச்சரியோடு சேர்த்து நெய் பருப்பு சேர்த்து, அதாவது நெய்யோடு சேர்த்து அந்த இலையை கீரையை பிடுங்கி நெய்யோடு சேர்த்து அதை சமைத்து நீங்கள் சாப்பிடணும். அப்படி சாப்பிடும்போது உடம்புல உள்ள வறட்சி கண்டிப்பாக நீங்கிடும். இந்த வறட்சி வரக்கூடிய காரணம் நமக்கு தெரிஞ்சுக்கிட்டீங்க. அந்த உடம்பு வறட்சி வந்தோன்னே அதுக்கு அடுத்து என்ன நோய் கொண்டு போய் கேட்டிங்கன்னா, நம்ம ஸ்கின்னில் இருக்கக்கூடிய வறட்சித்தன்மையான இந்த ஸ்கின்னில் வந்து ஒரு நோய் உற்பத்தி ஆகும். அந்த ஸ்கின்னில் இருக்கக்கூடிய நோய் உற்பத்தியை தடுப்பதற்கு தான் இந்த அம்மன் பச்சரிசியை வந்து சிகப்பாக இருக்கக்கூடிய அம்மன் பச்சரி எடுத்து ஒரு 5 கிராம் அளவு எடுத்து நீங்கள் நெய்யில் போட்டு நல்லா வறக்கி பருப்பை சேர்த்து நீங்கள் சாப்பிடும்போது அந்த வறட்சித்தன்மையிலேருந்து நீங்கள் தப்பிக்கிறதுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. மக்கள் அந்த மாதிரி அந்த ஸ்கின்னில் உள்ள தோல் நோய் உள்ளவங்க இந்த மாதிரி இந்த அம்மன் பச்சரிசி சாப்பிட்டு ஒரு 30 நாள் 40 உட்கொள்ளும் போது உடம்புல உள்ள அந்த ஸ்கின்னில் உள்ள அலர்ஜி வந்து கம்ப்ளீட்டாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வறட்சித்தன்மை மக்கள் இந்த வீடியோ பார்க்குறவங்க சிறி சுள்ளி வேலை இறைச்சி வைத்ததில் ஒரு வேளை தோல் நோய் ரொம்ப கூடுதலாக இருந்து சாப்பிட்டு முடியலன்னா கண்டிப்பாக இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். மக்கள் எங்கள் வீடியோ பார்க்குறதுக்கு மக்கள் எல்லோரும் நன்றி, வணக்கம். மக்கள் எல்லோரும் வணக்கம். ஸ்ரீ சுள்ளி வேளாயுதி எரிசக்தி பேசுகிறேன். மருத்துவம்